தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள செல்வ பெருந்தகை யார் என்பதை இந்த பதிவில் காணலாம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கே எஸ் அழகிரி தனது 5 ஆண்டு பதவியை அண்மையில் நிறைவு செய்திருந்தார். இதையடுத்து அடுத்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்படுவார் என காங்கிரஸ் கட்சியினரால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் செல்வ பெருந்தகையை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமித்து டெல்லி தலைமை நேற்றிரவு உத்தரவு பிறப்பித்தது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மணிமங்கலம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் செல்வ பெருந்தகை. இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு படித்திருக்கிறார். ரிசர்வ் வங்கி ஊழியராக பணியாற்றி வந்த இவர் அரசியல் ஈடுபாடுகளால் ஈர்க்கப்பட்டு அரசியல் பணி செய்ய தொடங்கினார். அது மட்டுமின்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் செயல்பட்டு வந்தார். புரட்சி பாரதம் கட்சியின் மூலம் அரசியல் பயணத்தை தொடங்கிய செல்வ பெருந்தகை புதிய தமிழகம் கட்சியுடன் இணைந்து சில காலம் பணியாற்றினார். பின்னர் அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து கட்சி பணிகளை செய்து வந்த செல்வ பெருந்தகை 2006 சட்டமன்ற தேர்தலில் பிசிக சார்பில் கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக பிசிகாவிலிருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். அங்கு 2 ஆண்டுகள் மாநில தலைவராக பணியாற்றிய இவர் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து SC ST பிரிவின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். மீண்டும் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதனால் சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராக செயலாற்ற வாய்ப்பு கிடைத்தது. மேலும் தமிழக அரசின் பொது கணக்கு குழு தலைவராக பல்வேறு மாவட்டங்களில் செயல்பட்டு வந்தார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ரோட்டில் இறங்கி போராடிய செல்வ பெருந்தகை தற்போது காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கையான நிர்வாகிகளில் ஒருவராக மாறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.